வணக்கம் நேர்களே, நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன ஒரு காணொளி பார்க்க போகிறோங்கிறத இப்போ பார்த்துடலாம். தமிழ்நாடு அரசு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை வந்து ஒரு அறிவிப்பு ஒன்று இன்று வெளியிட்டுள்ளது. அந்த அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு முதலமைச்சரின் புத்தாய்வு திட்டம் 2024-2026 அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா, திறன்மிகு இளைஞர்களின் திறமைகளை பயன்படுத்தி நிர்வாக செயல்முறைகள் மற்றும் சேவை வளங்களின் செயல்திறனை மேம்படுத்திட முக்கியத்துவம் வாய்ந்த தமிழ்நாடு முதலமைச்சரின் புத்தாய்வு திட்டம் 2024-2026 என்ற திட்டத்திற்கு கீழ்கண்ட விவரங்களின்படி தகுதியுள்ள நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு அந்த செய்தி குறிப்பு சொல்லியிருக்காங்க. அதை வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னாக்கா, நம்ம தமிழ்நாடுடைய அஃபீஷியல் வெப்சைட் இருக்கு இல்லைங்களா, www.tn.gov.in அப்படிங்கிற இந்த அஃபீஷியல் அதிகாரப்பூர்வமான இணையதள பக்கத்துக்கு வந்தீங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா ரைட் சைடு வந்து நியூன்னு போட்டு கொடுத்த வாட்ஸ் நியூ அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா. அதாவது தமிழக அரசு வெளியிடக்கூடிய சில செய்திக்குறிப்புகள் வந்து இந்த இடத்துல தான் வந்து வரும். அதுல பாத்தீங்கன்னா இங்க ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கு பாருங்க, பாருங்க ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கா. இதுல வந்து பாத்தீங்கன்னா கடைசியா ஒண்ணு வரும், ஃபெலோஷிப்னு ஒண்ணு வரும் பாருங்க. தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராம், இதை நம்ம வந்து தேர்வு செஞ்சோம்னா அப்ளிகேஷன் லாகின் சொல்லி கொடுத்துருப்பாருங்க தமிழ்நாடு அரசு. நோட்டிபிகேஷன் ஃபார் த தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராம் TNCMFP 2024-2026 அப்ளிகேன் லாகின் அப்படின்ட்டு பார்த்தீங்களா. நாம இப்போ வந்து இந்த அப்ளிகேன் லாகின் பண்ண முடியாது, ஏன்னா 6/8/2024 அன்னைக்கு தான் இந்த அப்ளிகேன் லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே நோட்டிஃபிகேஷன் பாருங்க, ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, கிளிக் ஹியர் டு டவுன்லோட் நோட்டிஃபிகேஷன் இன் இங்கிலீஷ்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து கிளிக் ஹியர் டு டவுன்லோட் நோட்டிஃபிகேஷன் தமிழ். இப்போ வந்து இப்போ நம்ம தமிழில் வந்து நம்ம தேர்வு செய்யலாம். பாருங்க, ஒரு PDF பேஜ் ஓப்பன் ஆகுது. தமிழ்நாடு அரசு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை, தமிழ்நாடு முதலமைச்சரின் புத்தக திட்டம் போட்டிருக்கு பார்த்தீங்களா. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு முதலமைச்சரின் புத்தாய்வு திட்டம் 2024-2026 வந்து பார்த்தீங்கன்னா பணியிடங்கள் எண்ணிக்கை வந்து 25, வயது வரம்பு பார்த்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்கு பாருங்க, வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 20-30 வயது வரைக்கும். வயதை தகவல் கொடுத்துருக்காங்க, 22-30 வயசு வரைக்கும் தான் இந்த வேலைக்கு வந்து நம்ம விண்ணப்பிக்க முடியும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 வருடங்கள் வரை வந்து ஆதி திராவிடர்களுக்கும் பழங்குடியினருக்கு வந்து 35 வயது வரைக்கும் வந்து வயது தளர்வு கொடுக்குறாங்க. பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் வந்து 33 வயது வரைக்கும் 3 வருடம் வந்து வயது தளர்வு கொடுக்குறாங்க. அதாவது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இருந்தாக்கா 35 வயது வரைக்கும், இதர சமூகங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 33 வயது வரைக்கும் வயது சலுகை கொடுத்துருக்காங்க. காலம் பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள், இது வந்து ஒரு தற்காலிகமான பணி தாங்க. இதுக்கு மாதாந்திர ஊதியம் சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்து பாருங்க, 65,000 ரூபாங்க. கூடவே கூடுதல் பிறகு 10,000 கொடுக்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 75,000 ரூபா வருது நமக்கு பாருங்க. விண்ணப்பம் செய்தியில் இணையதளம் திறக்கப்படும் நாள் வந்து August 6, 2024. விண்ணப்பங்கள் சமர்ப்பதற்கு கடைசி நாள் August 26, 2024. தேர்விற்கான மின்னணு அனுமதி சீட்டை பதிவிறக்கம் செய்யும் நாள் வந்து பார்த்தீங்கன்னா September 5, 2024. முதற்கட்ட தேர்வு நாள் September 15. விரிவான எழுத்து தேர்வு நாள் வந்து September 24 கடைசி வாரம். நேர்முக தேர்வு நாள் October 2024 கடைசி வாரம். புத்தாய்வு திட்ட துவக்கம் வந்து November 2024 துவக்குறாங்க. இதில் வந்து நீங்கள் பதிவிறக்கம் பண்ணி முழுசாக படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இதுக்கு வயது வரம்பு சொல்லியிருக்கிற 35 வயது அல்லது 33 வயது தான். இதுக்கு என்ன கல்வி தகுதின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தொழிற்கல்வி படிப்புகளை வந்து இளங்கலை பட்டத்தில் வந்து முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுக்கொள்ளுங்க. அதாவது வந்து பொறியியல், மருத்துவம், சட்டம், வேளாண்மை மற்றும் கால்நடை அறிவியல் அல்லது கலை அறிவியலில் வந்து முதுகலை பட்டத்தில் முதல் வகுப்பில் தேர்ச்சி. நீங்கள் எந்த பட்டம் வாங்கியிருந்தாலும் இளங்கலையோ அல்லது முதுகலை எது இருந்தாலும் முதல் வகுப்பில் தேர்ச்சி அடைஞ்சிருக்கணும். இதுக்கு வந்து தமிழ் மொழி பயன்பாட்டு திறனை வந்து கட்டாயமானது, கண்டிப்பாக தமிழ் தெரிஞ்சிருக்கணும், எழுது படிக்க தெரிஞ்சிருக்கணும். முதல் கட்ட தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா கணினி அடிப்படையானதுங்க. ஒரு எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டர் எக்ஸாம் வைக்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா விரிவான தேர்வு எழுதுறாங்க, எழுத்து தேர்வு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நேர்முக தேர்வு வச்சு இந்த பணிக்கு தேர்வு செய்ய போறாங்க.
பாருங்க இந்த இடத்துல வந்து இணையதளத்துடைய முகவரி கொடுத்துருக்காங்க பாருங்க. பாருங்க இந்த இடத்துல www.bim.education.tncmf இருக்கு பார்த்தீங்களா, இந்த பக்கத்தை நீங்க தேர்வு செஞ்சீங்கன்னா பாரதிதாசன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வந்திருக்கு பார்த்தீங்களா, தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் கொடுத்துருக்கு பாருங்க. இங்கே பாருங்க எலிஜிபிலிட்டி, இங்கே வலது பக்கம் வந்து ஒரு பேஜ் வந்துருக்கு பாருங்க, இதை நம்ம கிளிக் பண்ணால் எலிஜிபிலிட்டி வருது பாருங்க, தகுதி என்னென்ன தகுதின்னு சொல்லி இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிகிரி, பேச்சுலர் டிகிரி இன்ஜினியரிங், மெடிசன், லா, அக்ரிகல்ச்சர், வெட்டினரி சயின்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மாஸ்டர்ஸ் டிகிரி இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃப்ரம் எனி யூனிவர்சிட்டி இன் ஆக்ட் ஆஃப் போட்டுருக்கு பாருங்க. கேண்டிடேட்ஸ் வித் பிஎச்டி டிகிரி வில் பி ப்ரிஃபர்டு பாருங்க, பிஎச்டி படித்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து ஏடட் அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க. ஒர்க் நாலேஜ் ஆஃப் தமிழ் இஸ் மேண்டேட்ரி, கண்டிப்பாக தமிழ் வந்து தெரிஞ்சு சொல்லியிருக்காங்க. செலக்ஷன் ப்ராசஸ் வந்து ப்ரிமினரி அசிஸ்டன்ட், கம்ப்யூட்டர் டெஸ்ட் பேஸ்டு, காம்ப்ரிஹென்சிவ் எக்ஸாமினேஷன், ரிட்டன் எக்ஸாமினேஷன், அப்புறம் பர்சனல் இன்டர்வியூ மூணு வைக்கிறாங்க. இது வந்து தற்க அப்ளிகேஷன் லாகின் கொடுத்துருக்காங்க பாருங்க, இது வந்து நம்ம இப்போ அப்ளை பண்ண முடியாது, 6ஆம் தேதியிலிருந்து அந்த பேஜ் ஓப்பன் ஆகும் பார்த்தீங்களா. திரும்ப அதே இடத்துல நிற்குது, ஓப்பன் ஆகாது, ஏன்னா 6ஆம் தேதி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். நேரில் உங்கள் வீட்டில் இருக்கிற மருத்துவம் படித்தேன், பொறியியல் படித்தேன், சட்டம், வேளாண்மை, கால்நடை அறிவியல் மற்றும் கலை அறிவியலில் வந்து முதுகலை பட்டம் வாங்கினவங்களாக இருந்தால், முதல் தேர்ச்சி அடைந்தவங்களாக இருந்தாக்கா இந்த பணிக்கு வந்து விண்ணப்பிக்க சொல்லுங்க. ஏன்னா சம்பளம் பார்த்து பார்த்தீங்கன்னா 65,000 கூடுதலாக 10,000 சேர்த்து 75,000 ரூபா கொடுக்குறாங்க. உண்மையிலே இது வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தான், பயன்படுத்திக்கோங்க. உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ உறவினர்களுக்கோ வந்து இந்த தகவல் வந்து நீங்கள் பரிமாறிக்கோங்க. பாருங்க இந்த பிடிஎஃப் பேஜை நல்லா படித்து பார்த்துட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். எந்த மாதிரியான பணி கொடுப்பாங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இது சென்னையில் தான் இதுக்கு வந்து ஒர்க் பிளேஸுங்க, ஹெட் ஆஃபீஸ் சென்னையில் தான். தேவைப்பட்டால் உங்களுக்கு ஃபீல்டு ஒர்க்கு களப்பணிக்கு வந்து பிற மாவட்டங்களுக்கு வந்து உங்களை அனுப்ப வேண்டியது இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பாருங்க கால அளவு மற்றும் உதவித்தொகை, இப்புத்தாவி திட்டத்தின் கீழ் தேர்வு செய்யப்படும் வல்லுநர்களுக்கு 2 ஆண்டுகளுக்கு மாதாந்திர உதவித்தொகையாக 65,000 மற்றும் ஒதுக்கீடு செய்யப்பட்ட பணிகளை மேற்கொள்வதற்கான பயணச் செலவு, கைபேசி மற்றும் தரவு பயன்பாடு போன்ற செலவுக்காக மாதம் 10,000 கூடுதல் தொகையாக வழங்கப்படும். இவற்றை தவிர கூடுதல் நிதி எதுவும் உதவி எதுவும் வழங்கப்பட மாட்டால் சொல்லியிருக்காங்க. 65,000 சம்பளமும் கூடுதல் படி செலவுக்கு 10,000 தர்றாங்க. இன்டர்நெட்டுக்கு, மொபைல் ஃபோன் ரீசார்ஜுக்கு, அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டுக்கு சேர்த்து கொடுக்குறாங்க. இதுக்காக சாப்பாடு இந்த மாதிரி தங்குறதுக்கெல்லாம் வந்து நம்ம கொடுக்க மாட்டாங்க. பாருங்கள் தகுதி கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்னென்ன கல்வி தகுதிங்கிறத கொடுத்துருக்காங்க. வயது வரம் பாருங்கள், 25-30 வயது வரைக்கும் தான் இருக்குது. 35 வரைக்கும் அதிகளுக்கும் பழங்குடியினருக்கும், இதர சாதிகளுக்கு வந்து 33 ரூபா கொடுத்துருக்காங்க. நேர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் பதிவேற்றம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு காணொலியினுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும். இந்த காணொலி பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். இந்த காணொலி பார்த்து உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம். நாம் அடுத்த ஒரு காணொலியில் மேலும் ஒரு நல்ல தகவலோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி வணக்கம்.